நல்லதையும் கெட்டதையும் இப்படி பாருங்கள். இந்த உலகில் நல்லவர்களை பார்க்கும் போதெல்லாம் அவர்களை அல்லது அவர்களது நெறிதவராத நல்ல வாழ்வை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை நமக்கு ஏற்படுகிறது. அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் தீமையான மனிதர்களை கவனிக்கும் போதெல்லாம் அந்த தீயவர்களின் வாழ்வை நாம் நினைத்து கூட பார்க்க கூடாது. அந்த பொல்லாத பாதைகளில் மனம் நில்லாமல் பயணப்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தும் ஹோலி பைபிள் என அழைக்கப்படுகிற புனித விவிலியத்தை பக்தி வினயத்திற்கு ஏதுவான, பக்தி பரவசப்படுத்தும்படியான, இறை அச்சமுடைய மக்களாக வாழவும் இறை நம்பிக்கையுள்ளாக வாழவும் நம்மை உணர்த்துகின்ற நல்ல கதாபாத்திரங்கள் நிரம்பவே இருக்கின்றன. அதே சமயத்தில் மிக குறைவாக நாம் பின்பற்றக்கூடாத அவபக்தி நிறைந்த பொல்லாத குணமுடைய கதாபாத்திரங்களும் அந்த புனித விவிலியத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அதற்காக அது புனித புத்தகம் என சொல்ல இயலாது. இந்த உலகில் நல்லதையும் கெட்டதையும் இறைவனே படைத்தான். அவைகளை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. ஒரு முற்றும் துறந்த மகான் ஒருவரின் சீடனுக்கு ஒரு பெருத்த சந்தேகம் ஒன்று பிறந்தது. அதை தன் மனதில் வைத்து சில காலங்கள் தனக்குள்ளே கலங்கி தவித்தான். ஒரு நாள் அகத்துணிவோடு, இந்த அடியேனுக்கு ஒரு கேள்வி தீர்த்து வையுங்கள் குருவே என மகானை கும்பிட்டு நின்றான். மகான் கேட்டார், சரி உன் சந்தேகத்தை கேள் என்றான். குருவே, நல்லதையும் கெட்டதையும் இறைவன் தானே படைத்தார். அப்படியானால் நல்லதை ஏற்றுக்கொள்வது போல கெட்டதையும் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா என்றார். சீடனின் பார்வையில் அந்த கேள்வி சரிதான். அந்த மகானும் பதிலேதும் சொல்லாமல் சிந்தித்துக் கொண்டே போய்விட்டார். மதிய நேரம் உணவுக்கு சென்றான் சீடன். அங்கே அதிர்ச்சி காத்திருந்தது. அவனது உணவுக்கு பதிலாக ஒரு கிண்ணத்தில் பாலும் மற்றொரு பாத்திரத்தில் பசுமாட்டு சாணமும் இருந்தது. மகான் அங்கே இருந்தார். அவர் சீடனை பார்த்து, பாலும் அதன் சாணமும் ஒரே பசுமாட்டிலும்தான் வருகிறது. பாலை எப்படி சந்தோஷமாக பருகிறோமோ அதை போல அதன் சாணத்தையும் உண்ணலாம் தானே என்றார். சீடனுக்கு இப்போது சற்று உண்மை புரிந்து விட்டது. நண்பர்களே, இறைவன் படைத்த நல்லவை எல்லாம் நாம் மகிழ்ச்சியோடு அனுபவிக்கலாம். கெட்டதை நாம் ஜெயித்து நம் வாழ்வின் மேன்மைக்கு உரமாக்க வேண்டும். பாலை குடித்து சாணத்தை பூமிக்கு உரமாக்கி மகிழ்வடைவோம். நம் வாழ்நாளெல்லாம் கெட்டதற்கு நம்மை விளக்கி நன்மையில் சுகித்திருக்க ஆண்டவர் இயேசு நிச்சயம் உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து நன்மையை பெற்றிட அந்த தெய்வம் நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவாராக. காட் பிளஸ் யூ.